எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கொள்ளு கடையிலும் அந்த தண்ணியை வடித்து ரசமும் குளிர் ரசமும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொள்ளில் வந்து ரொம்ப அயன் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் மாதம் வந்து ஒரு 3 தடவையாவது பெண்கள் வந்து கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சில பேர் 2 மணி நேரம் கொள்ளு வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா வேக வைப்பாங்க. நான் ஊரெல்லாம் வைக்கலை, நல்லா வாஷ் பண்ணி அதை வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணியை விட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து நான் ரசத்துக்கு வந்து தண்ணியை எடுக்க போகிறேன், தண்ணி வடித்து எடுக்க போகிறேன். கொள்ளு வந்து மண் கல் இதெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் சீரகம், 100 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. 15 பூண்டு சேர்த்திக்கோங்க, ஏன்னா இது பருப்புங்கிறனால நம்ம பூண்டு அதிகமாக சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. போட்டு இதை மூடி போட்டு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கங்க. நல்லா பருப்பு வந்து வெந்துடும், பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை தான் நம்ம வந்து வடித்து எடுத்துக்க போகிறோம் கொள்ளு ரசத்துக்காக. அந்த தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரசத்துக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மிளகு சீரகம் தக்காளி பூண்டு இதெல்லாம் எதுவுமே தட்டி போடணுங்கிற அவசியம் கிடையாது. புளி மட்டும் போட்டு தாளித்து இதில் கொட்டினாவே போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை வெங்காயம்லாம் போட்டு 7-8 வரமிளகாவும் போட்டு தாளித்து நம்ம அந்த கொள்ளு பருப்பில் கொட்டிக்கலாம். இதை நல்லா வதக்கி கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து முழு தனியாகவும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி அதில் கொட்டி கொஞ்ச நேரம் வேக வச்சு நம்ம கடையும் போது அந்த தனியா வந்து நல்லா வந்து நல்லா மசிஞ்சிடும். அதை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே மெத்தட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கிங்க, கொஞ்சம் காரம் சுருக்கன்றதுனால நல்லாயிருக்கும். கொள்ளு வந்து கடைஞ்சிட்டு அதில் வந்து நல்ல நெய்யோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிடும்போது இன்னுமே வந்து அதோடய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இப்போ அந்த கொள்ளு பருப்பில் வந்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் அந்த கொள்ளு பருப்பு இப்போ நம்ம வதக்கி கொட்டினோம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம் நல்லா. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. கொள்ளுப்பருப்பு நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கு இடையில வந்து நம்ம ரசத்தை வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் நான் சேர்த்திக்கிறேன். போட்டு வதக்கி விட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி அதில் சேர்த்திக்கிறேன், அவ்வளோதான். இது லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அந்த கொள்ளு தண்ணியை நம்ம இதில் ஊற்றிடலாம். கொள்ளு தண்ணியை சேர்த்து ஒரு கொதி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும்.
இப்போ நமக்கு கொள்ளு பருப்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அதை இறக்கி இந்த மாதிரி மத்து போட்டு கரஞ்சிக்கலாம். சில பேர் மிக்ஸில் கூட அடைப்பாங்க, அது வந்து ரொம்ப மாவு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த பருப்பு, அந்த தனியா, முழு தனியா, வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடிப்பட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.